தொண்டியில் அரசு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் மதிப்பிற்குரிய ஒன்றிய செயலாளர் சகோதரர் எஸ் ராமதாஸ் அவர்களே, முன்னிலை வைக்கும் பாக்கா இஸ்மாயில், இந்த கூட்டம் தொண்டியிலே நாம் ஒரு தேர்தல் கூட்டமாகத்தான் இதை துவங்க இருந்தோம். காரணம், இங்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் இந்த தொகுதியிலே இஸ்லாமிய மக்களும், 35% தேவேந்திரகுல வெள்ளாள மக்களும், 5% வன்னியர்குல மக்களுமாக, மொத்தம் இந்த இரு சமூகமும் சேர்ந்து 70% வாக்காளர்களை பெற்ற தொகுதி இது. 20,000 பேர் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வாக்குகள் சென்ற முறையே இருந்தது. இந்த முறை 30,000 பேருக்கு மேல் வாக்காளர்கள் இருப்பார்கள். வெளியூர்களில் அவர்கள் ஒரு 10,000 பேர் போனாலும் ஒரு 20,000 பேரும், தேவேந்திரகுல வெள்ளாள மக்கள் ஒரு 30,000 வாக்குகள் என்றால், சமமான வாக்குகள் என்றால், அதிலே கட்சி சிதறல்கள் போக, பல்வேறு அரசியல் கட்சிகளும் இருப்பார்கள், அவர்கள் போக மீதி உள்ள ஒரு குறைந்தது 10% பேர் தேவேந்திரகுல வெள்ளாள மக்கள் வாக்களித்தாலும், இந்த தொகுதியிலே யாரை இஸ்லாமியர்கள் முடிவு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த திருவாடனை தொகுதியிலே வெற்றிக்குரிய வாய்ப்பினை பெற்றவர்கள். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை இந்த இஸ்லாமிய மக்கள் நழுவ விடாது. முப்பது சதவிகிதம் மக்கள், குறைந்தபட்சம் இந்த தொகுதியிலே 35,000 வாக்குகள் பெற்றவன் வெற்றி பெறுவான். சென்ற முறை வென்றவர் கூட அந்த அளவுதான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதனால்தான் தேவேந்திரகுல வெள்ளாள மக்களும், இஸ்லாமியர்களும், வன்னியர் சங்கத்தினர்களும் சேர்ந்து இந்த கூட்டணியை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏனைய பிற இன மக்களை நாம் ஒதுக்கவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளில் அவர்கள் இருப்பதால் தெளிவாக இந்த இரு சமூகமும் ஒரு முடிவை எடுத்துவிட்டது, பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் ஆதரவை நல்குவது என்று. காரணம், எப்படி இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்பட்ட இனமாக, நசுக்கப்பட்ட இனமாக, வஞ்சிக்கப்பட்ட இனமாக இருக்கிறார்களோ, அதே போலத்தான் இந்த மைக்கு தள்ளி வச்சிருந்தான். அதை தள்ளி வச்சுட்டு இதை கொஞ்சம் நீட்டி விட்டு, இப்பிலும் ஒரு வகையிலே அரசினரால், ஆதிக்க சக்திகளால், ஆரிய வெறிபிடித்த கூட்டத்தினரால் தூண்டிவிடப்பட்டு இந்த மாவட்டத்திலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளானார். அந்த பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகியும் அவர்கள் இப்பொழுது ஒரு தெளிவு பெற்று அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒட்டுமொத்தமாக மிக சமீப காலத்திற்கு வந்தார்கள். அதேபோல இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய மக்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் நாம் நம்முடைய நல்லாதரவை நல்கி அவர்கள் பின்னால் எந்தவித பதவியும் கேட்காமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக மிக பொறுமை காத்தோம். நாம் பார்த்து சில டிமாண்டுகளை வைத்திருக்கலாம், ஆனால் நாம் எந்த டிமாண்டுகளையும் இதுவரை வைக்கவில்லை. கடலாடி தொகுதி என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. அதுபோல அறந்தாங்கி என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. நம்மை விட யாரு பேசிட்டே இருக்கிறார் நொச்சு நொச்சு? அறந்தாங்கி தொகுதி என்பதும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தொகுதி. இந்த திருவாடானை தொகுதியும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் முடிவு செய்ய வேண்டிய தொகுதி. ஆனால் இதுவரை நாம் எந்த அரசியல் கட்சியிலும் இங்கு ஒரு முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்து எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடு என்று நாம் வற்புறுத்தவில்லை. இதை சாதகமாக்கி கொண்ட அரசியல் கட்சிகள் ஏதோ தாங்கள் எல்லாம், இப்போ எல்லா அரசியல் கட்சியும் தேசிய வேடம் போட்டாலும், இந்த நாட்டின் மீது மிகுந்த பற்றுள்ள பரந்த சிந்தனைவாதிகள் போல காட்டிக்கொண்டாலும், தொகுதி பங்கீடின் போது அவனவன் எந்தெந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு பள்ளர் தொகுதியிலே கள்ளர்களை நிறுத்த மாட்டார்கள், வாக்குகள் விழாது என்ற. அதே போல ஒரு நாடார் தொகுதியிலே ஒரு தேவரை நிறுத்த மாட்டார்கள்.
ஒரு வன்னியர் தொகுதியில் ஒரு அந்நியரை நிறுத்த மாட்டார்கள், ஒரு கவுண்டனுடைய தொகுதியில் வேறு ஜாதிக்காரர்களை நிறுத்த மாட்டார்கள். இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் பணிந்து போனார்கள். சமீபத்திலே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுக்களில் சுமார் 61 ரிட் மனுக்கள் பஞ்சாயத்து தேர்தலை எதிர்த்து பதிவானவைகளில் 20% பேர் கவுண்டர் இன மக்கள், குறிப்பாக கோவை பெரியார் மாவட்டத்தை சார்ந்த கவுண்டர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எதற்காக? அந்த தொகுதியை அவர்கள் ஒரு ஆதி திராவிடனுக்கு ஒதுக்கியிருப்பார்கள். ஆனால் அந்த கவுண்டனின் ஆதிக்க சக்தி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு கீழ் நாம் இருப்பதா என்பதால் முழுக்க முழுக்க கவுண்டர்கள் உள்ள தொகுதியை நீ எப்படி ரிசர்வ் தொகுதி ஆக்கினாய் என்று கேட்டு கோர்ட்டுக்கு போனார்கள். அதுபோல நெல்லை மாவட்டத்தை சார்ந்த சில பேர் தேவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் 81 தொகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் வெற்றி பெற வாய்ப்பிருந்தும், உதாரணமாக உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேவிப்பட்டினம், அந்த தேவிப்பட்டினம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களின் வெற்றியை நிர்மாணிக்க, முஸ்லீம்களே கூடி வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியை பெண்கள் தொகுதி என்று ஒதுக்கினார்கள். நாம் பொறுமை காத்து பல தொகுதிகளை, முஸ்லீம்களுடைய தொகுதிகளை ஆதி திராவிட தொகுதிகளாக அறிவித்தார்கள் ஜெயலலிதாவின் அரசு. இருப்பினும் நாம் அதை எதிர்த்து வழக்கமன்றத்திற்கு செல்லவில்லை. ஏனென்றால் ஆதி திராவிடர்களை பள்ளர்களாகட்டும் பறையர்களாகட்டும் அவர்கள் வேறு எந்த இனமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். அவர்களோடு நாம் விகல்பமே எங்களுக்கு தெரியாது. காரணம், ஒரு காலத்தில் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தபோது எத்தனையோ மக்கள் நம்மில் பள்ளர்களாக, பறையர்களாக, கள்ளர்களாக, தேவர்களாக, நாடார்களாக, கவுண்டர்களாக, படையாட்சிகளாக, இப்படி பல்வேறு இனத்தில் இருந்துதான் ஒரு கூட்டு கலவையாக இஸ்லாமிய மதத்திற்கு வந்ததால் எங்களிடம் எந்த ஜாதி வேறு உணர்ச்சியே கிடையாது. எங்களிடம் ஜாதி துவேஷமே கிடையாத ஒரு மக்கள் நாங்கள். அதனால் இது பல்லர் தொகுதியாக்கினாலும், இதை வேறு எந்த பெண்கள் தொகுதியாக்கினாலும் இந்த இஸ்லாமிய மக்கள் நாம் சகித்துக் கொண்டோம். அதன் விளைவை சாதகமாக்கிக் கொண்ட அரசுகள் தங்களை பலப்படுத்தும் போது ஏனைய 10% பேர் உள்ள ஜாதிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய ஒரு இனம் இஸ்லாமிய மக்கள், முஸ்லீம்கள், இருப்பினும் அந்த இனத்திற்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை இந்த அரசுகள் ஒதுக்க தவறியது. அதை இந்த முஸ்லிம் மக்கள் மௌன பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். அது நாளடைவில் என்ன ஆனது? நம்முடைய பணிவை குனிவாக அவர்கள் கருதிவிட்டார்கள். பணிவை குனிவாக கருதியதன் விளைவு என்ன ஆனது என்று, அந்த மூலையில் இருக்கவங்களை அப்படியே அனுப்பிச்சுடு. அதனுடைய விளைவு என்ன ஆனது என்று, ஒவ்வொரு காலகட்டமாக ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எங்கெல்லாம் முஸ்லிம் பெருமக்கள் வாழ்கிறார்களோ அங்கு சாதாரண அடிப்படை ஜீவாதார உரிமைகள் கூட மறுக்கப்படுகிற நிலைமை. நான் ஏதோ தொண்டி என்றவுடன் நான் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை. ஏதோ பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் பழங்காலத்து சேர சோழ மன்னன் படிக்கும்போது இது ஒரு துறைமுகமாக இருந்தது, தொண்டியை ஒருத்தன் தலைநகரமாக கொண்டிருந்தா என்னென்னமோ படித்தோம். அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு நமக்கே. நான் இந்திய வரலாறுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அது ஒரு கலப்படமான வரலாறு. அப்போ இந்த தொண்டின்னு நான் ஏதோ ஒரு தேவைப்பட்ட மாதிரி பெரிய ஊர் அப்படி இப்படின்னு கனவுல கண்டுட்டு இங்க வந்தா ஒரு நான் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கார்ல போய் இறங்க முடியல. அந்த கார் திரும்பி வந்து என்னைய வச்சுக்கிட்டு ஊர்வலம் சுத்தி இந்த சந்தில் போய் அந்த சந்தில் போய் கடைசியில இறங்கி நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு. காவா எங்க பார்த்தாலும் என்னடா உனக்கு, ஏன் நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கு, உனக்கு சுத்தமும் சுகாதாரமும் இஸ்லாமியனுக்கு உள்ள மரபு, அப்படி இருந்தும் இவர்களுக்கு என்ன, ஒரு பஞ்சாயத்து போர்டில் வரி கட்டுறான், வரி கட்டுறானே அந்த பஞ்சாயத்து போர்டுக்காரனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதை வேலை செய்ய வைக்க, துணிவு இருக்குதா, தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா இந்த சூடு சுவரனை கட்ட முஸ்லீம்களுக்கு? நான் குடியிருந்தேன்னா பஞ்சாயத்து போர்டு எங்க நிறுத்தணுமோ நிறுத்தியிருப்பேன். என் வீட்டில் இது வரைக்கும் கரண்ட் போகாது, டெலிபோன் கட் ஆகாது, என் வீட்டுக்கு எனக்குரிய தண்ணி கட் ஆகாது, பள்ளிவாசலுக்கு கூட தண்ணி இல்லை,
ஹவுஸுக்கு போறதனே கட் பண்ணிட்டீங்கன்னா, நீ குனிய குனிய அவன் கொத்தாண்டா செய்வான், சண்டை போட்டா தாண்டா நடக்கும், நீ சோத்த தின்னுட்டே உனக்கு வாயில ஊட்டி விட, நீ மருமகனோ கவர்மெண்ட் மாமியாரோ அல்லடா, அது நீ கக்களி மாப்பிள்ளையா வாழ்றதுக்கு உனக்கு ரைட்டு, நீ சாந்தமானவன் அமைதியானவன் எல்லாம் ரைட்டு, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கொடுக்க வந்தேனா உன்னை தேடி வந்தனா நீ ரைட்டு, போருக்கு வாழ் தேடி போகும்போது நீ ஒண்ணுக்காகாது பயன். இது பல முஸ்லீம் கிராமங்கள் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லை. 16,000 கிராமங்களில் இஸ்லாமிய மக்கள் வாழ்வதாக கணக்கெடுத்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 16,000 குக்கிராமங்களில் ஒரு கிராமத்தில் கூட அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகள் அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லை. இந்த வசதிகள் வந்து யார் அப்புண்ணுட்டு சொத்தல்ல, நம்முடைய வரிப்பணங்கள். 1.5 கோடி பேர் நம்மில், அதில் 50% பேர் வரி கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தின் அதிக வரி கொடுப்பவர்கள் முஸ்லிம் மக்கள் மட்டுமே. அப்படி இருந்தும் கணக்கெடுத்து பார்த்தால் அதிக நில வரிகள், அதிக வீட்டு வரிகளை நாம் மட்டுமே கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண ஆதி திராவிட குடியிருப்பில் உள்ள வசதிகள் கூட உங்களுக்கு இல்லாமல் மூன்றாம் தர குடிமக்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் போர்க்குணம் உன்னிடம் இல்லை. உன்னுடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும். இது எவனும் நமக்கு கொடுக்கிற சலுகைகள் அல்ல. அரசாங்கத்துக்கு நமக்கு வரி கொடுக்கிறோம், சாலை வரி, மின்சார வரி, எல்லாத்துக்கும் நமக்கு பணம் கட்டுறோம். வீட்டுக்கு ஒரு குடிநீர் வருதா இல்லையா, ஒரு 10 பேர் கூடி அவன் ஒரு மனு கொடு, இல்லையா ஒரு 100 பேர் கூடி ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ரிட்ட போடு, கோர்ட்ல கொண்டு அவனை நிறுத்து, அவன் தானா பணிஞ்சு வருவான். உனக்கு வாழவும் தெரியல பொழைக்கவும் தெரியல, வர்றவனுக்கெல்லாம் பொச்சு கழி விட்டு பொழைக்கிறது ஒரு புலப்பாடா, இது ஒரு வாழ்க்கையாடா, நீ இன்னும் 100 பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் 100 நீ திருந்த மாட்ட, நீ இன்னும் டிச்சு போயிரும், இன்னும் வீடு டிச்சு குழிக்குள்ளதான் போகும். போர்க்குணம் உன்னிடம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த போராடும் வலுவற்ற மக்களாக நாயை போல நத்தி 4,000 ஆண்டு வாழ்வதை விட வீர சிங்கமாக கர்ஜித்து 1 மணி நேரத்தில் செத்து போவது எனக்கு அழகான வாழ்வு. அதுதான் நம்முடைய மார்க்கம், அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் நம்முடைய அதபு, அதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு. உனக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள், உனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் எனக்கு மறுக்கப்படுமானால் ஜெயலலிதா கோட்டையில் கூட உட்கார நான் 1 மணி நேரம் கூட அனுமதிக்க மாட்டேன். தெரிந்து கொள் சகோதரா, உன்னை போல் மானங்கட்ட ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. என்னமோ தொண்டின பயங்கர கற்பனையில நான் வந்துட்டேன், இங்க வந்து பார்த்தா என்னடா டிச்சு கூலியில குடியிருக்கிற மாதிரி, வீட்டுக்கெல்லாம் காவா, வெளியிலலாம் காவர், செருப்பு கூட அழுக்காய் போச்சு. நான் 1 வருஷமா போடுற செருப்பு கூட 1 நாள் கூட அழுக்கானது இல்லை. இவ்வளவு தூரம் காலு எனக்கு அப்படியே அவன் சாப்பாடு கொடுக்கும் போது கூட திங்க எனக்கு அவ்வளவு அருவறுப்பா இருந்துச்சு. பக்கத்துல கீழே டிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, என்னடா முஸ்லீம்கள் வாழ்றீங்க, இது ஒரு வாழ்க்கையா உனக்கு? உனக்கு சூடு வராதா? உனக்கு சொரணை வராதா? என்ன உனக்கு உடம்புல ரத்தம் தான் ஓடுதா? என்னடா ஓடுது? இதே ஒரு ஆதி திராவிட குடியிருப்பு இல்லை என்றால் அவன் 10 பேர் சேர்ந்து ஒரு தண்ணி இல்ல பொம்பளை வலிய மறிச்சிடறான். பஸ் நின்னும் போது கலெக்டர் ஓடி போறான், டிஎஸ்பி ஓடி போறான், நீ டிஎஸ்பி கண்டு ஓடுற, கலெக்டர் கான்ஸ்டபிள் கண்டு ஓடுற, கண்டக்டரை பார்த்தாலும் போலீஸ்காரன் ஓடி போயிடுற. அட எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ வேண்டிய நீ, எருமை மாடுகளை விட கேவலப்பட்ட ஒரு முஸ்லீம்களாக பிறந்ததற்கு, உங்களோடு ஒருவனாக நான் பிறந்ததற்கு வருத்தப்படுகிறேன் சகோதரனே. நீ என் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இதெல்லாம் உன்னுடைய ஜீவாதார உரிமை. 1 மணி நேரத்தில் என்னால் இவைகளை எல்லாம் கொண்டு வர முடியும் உங்களுக்கு? கேளு, நான் ஜமாத்து தலைவர், நான் முஸ்லீம் லீக்கு, நான் முன்னேற்றக்கான், தமிழ்நாடு முஸ்லீமே, அவன் வந்து தமிமுல் அன்சாரி முஸ்லீம், என்னென்ன கழகம், எல்லாம் லெட்டர் பேடுங்கடா, லெட்டர் பேடுங்கடா. உனக்கு என்ன வீரத்தை போதிச்சான் பள்ளிவாசல்ல? உனக்கு என்ன ஷஹாதத்தை போதிச்சான்? உனக்கு என்ன நுபுவத்தை போதிச்சான்? உனக்கு என்ன விலாயத்தை போதிச்சான்? ஒண்ணுக்காக அதை எருமை மாடுகள், நீங்கள் சேர்த்தால் உங்கள் பிணங்கள் கூட அருகில் புதைக்க விட அனுமதிக்க மாட்டேன் நான். அந்த அளவு வெறு இப்படியா வாழ்வது? இது ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு? ஒரு ரோடு, ஒரு சாலை, இவையெல்லாம் உன்னுடைய உரிமை அல்லவா? வாயில உட்காந்து நீட்டி முழங்குற போய் பஞ்சாயத்து போர்ட்ல சட்டையை போடுறா, அவனை இழுத்து வந்து கட்டி வச்சிரு, கலெக்டர் வந்து பாப்பான், கேளு. இல்லனா ஒரு மனு கொடு, மனுக்கு 15 நாள்ல பதில் வரலையா போராடு, உரிமைக்கா குரல் கொடு, இல்லனா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த மாவட்டத்துக்குள்ள முதல்ல வந்தது தேவிப்பட்டினம். அங்க எதுக்கு வந்தேன்? இந்த தாரிக்கோட மாமனார் ஒரு நிலம் வாங்குறாரு,
அது யாரோ பூர்வீக ராஜா காலத்திலிருந்து வேலைக்கு வாங்கி 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 அஞ்சாவது ஓனரோ ஆறாவது ஓனரோ. அந்த இடத்துல மதுரை வங்கிக்காரன் மெஜுரா பேங்க், நாங்கள் ஒரு கட்டடம் கட்டிக்கிறோங்கிறான். சரிங்கிறாங்க, பிளான்லாம் சாங்ஷன் ஆகுது. கட்டடம் கட்ட போகும்போது 10 பேர் வந்து தடுக்கிறான். என்ன சொல்லி தடுக்கிறான், 10 பேர் எவனா தேவிப்பட்டினத்து படையாட்சிகள் வந்தானா? அல்ல. அந்த ஊரில் உள்ள தேவமார் வந்தானா? அல்ல. கள்ளர்கள் பள்ளர்கள் யாரும் அல்ல. இன்னும் யார் வந்தா? வெளியூர்ல இருந்து இந்து முண்டனிங்கிற பேர்ல வந்து ஒரு பழைய கட்டடம் ராஜா அந்த பக்கம் போகும்போது ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்க இந்த ராமநாடு ராஜா சத்திரம் மாதிரி பாலடைஞ்ச ஒரு கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்துக்குள்ள முன்னாடி கோயில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல முனி இருக்குதுங்கிறான். அதை முட்டாள் கலெக்டர் ஆர்டிஓவும் போலீஸ்காரனும் கேட்டுட்டு இருக்கிறான். முனி இருக்குமாடா? செருப்புல அடிச்சா இருக்குமா? முனியாவது கிணியாவது? என்னடா முனி, எங்களுக்கு தெரியாத முனி. நாங்க என்ன அரபு நாட்டுல இருந்தா குதிச்சிட்டோம், நாங்களும் அந்த டிச்சுக்குள்ள இருந்தாடா கரும சனியன்னு சொல்லி தூக்கி வீசி போட்டு இஸ்லாம் மதத்தை தள்ளிவிட்டிங்கிட்டு வந்தோம். முனிங்கிறான் என்ன நம்ம சொல்றான், இவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவனுக்கு தெரியும் முனியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது, முனிங்கிறது ஒண்ணு நம்ப மாட்டான். முனி வெண்ணாளத்துல இருக்குன்னா ஒத்துக்குவானா? செருப்பு தூக்கி நிப்பான் இல்லையா? அவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை தான். நாகபாம்பை போய் கும்பிடுவான் நாகதேவன், வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அடடே நம்ம கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சு கமான் நாகதேவா இந்த ஆரத்தி தட்ட தூக்குவான், அடிக்க தடி தூக்குவானா? அடிக்க தடி தூக்குவான், அவனுக்கு தெரியும் அது சாமி இல்ல நம்ம அடிச்சு கொள்ளணும். அது மாதிரி நிலத்துல முனி இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் செருப்பு தூக்கிட்டு வந்துடுவான். ஆனா முஸ்லீம் இடத்துல முனியன்னு கம்மு நின்னான். உடனே அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் என்ன பண்றான், ஸ்டே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த கோர்ட் ஸ்டே ஆர்டரையாவது மதிச்சான்னா மதிக்கல, அதை மீறி கலவராய் அடிதடியாய் முஸ்லீம் தெருக்கெல்லாம் சூறையாடப்பட்டு முஸ்லீம்கள் சிறைப்படுத்தப்பட்டு இவ்வளவு கொடுமைகளுக்கும் ஆளாகி போயிடறான். ராமகோபாலை வந்து ஒரு பால் காய்ச்சி கலாட்டம் பண்ணி விட்டு போயிட்டான். அந்த ராமகோபாலனை கைது செய்த இந்த அரசுக்கு வக்கு இருந்ததா, வலி இருந்ததா, துணிவு இருந்ததா, திராணி இருந்ததா, தெம்பு இருந்ததா? மானங்கட்ட அரசு அப்பாவி இஸ்லாமிய சிறுவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தியது. பெயில வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தகவல் வந்து நான் போய் அந்த இடமெல்லாம் பார்வையிட்டு டாக்குமெண்ட்லாம் போட்டு, சரி இது முனிகினி நீ கதை விட்றான், நீ வாட ஹைகோர்ட்டுக்கு போகலாம்னு ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி ஆர்டிஓ போலீஸும் எங்களை உள்ளே நுழைய விடாமல் எங்கள் சுகாதார உரிமையை தடுக்கிறான், இதுக்கு கீழ்கோர்ட்டில் சிவில் ஆர்டர் இருக்கு சொன்னோம். உடனே அந்த முதல் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போட்டோம், சிங்கிள் சிட்டிங்கில் போட்டோன்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, அவசரத்தில் சரியா புரிஞ்சுக்காம கீழ் கோர்ட்ல அவங்க பேர்ல கோர்ட்டை அவமதித்த நடவடிக்கை எடுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார். அதை வாங்கிட்டு இவங்க மச்சான், அவன் ஒரு மசப்பைய, அவன் அதை தூக்கி குப்பையில் போட்டு உட்காந்துருந்துருக்கான். எனக்கு தெரியல, ஒரு மாசம் கழிச்சு நான் ரோட்ல பாக்குறேன், ஏத்தா என்ன தாச்சு கேஸ்ன்னு. அது டிஸ்மிஸ் ஆகி போச்சு. எப்படா டிஸ்மிஸ் ஆச்சு? காப்பியை கொண்டா நான் பைக்குள்ளேயே வச்சிருந்தான், வாங்கி படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜட்ஜு புரிஞ்சுக்கல. உடனே நான் ஓடி போய் எங்கள் வக்கீலை கூப்பிட்டு, சார் இது மாதிரி ஆர்டிஓவும் போலீஸும் பழைய சூட்டில் பார்ட்டியில் அவங்க பேரில் நம்ம கண்டெம்ட் போட முடியாது, டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போடுங்கன்னா. அப்பீல் பார்த்தா ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது, 90 நாளுக்குள்ளே அப்பீல் போயிருக்கணும். உடனே அந்த ஒரு நாளை மன்னிக்க சொல்லி கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் கொண்டு போய் டிவிஷன் பெஞ்சுக்கு போட்டு டிவிஷன் பெஞ்சில் 15ஆம் தேதி ஒரு ஆர்டர் வாங்கினோம். ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தால் இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்கு போலீஸ் மீட்டில் இதை சொல்லிடுங்க. ஹைகோர்ட் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் February 15, 1996, கோரம் ஜஸ்டிஸ் ஆனரபிள் கே.ஏ. சாமி சீஃப் ஜஸ்டிஸ், ஆனரபிள் ஜஸ்டிஸ் கனகராஜ், WA நம்பர் 112 of 1996, கிரிமினல் மிசலினியஸ் பெட்டிஷன் CMP நம்பர் 1699 of 1996, WA நம்பர் வந்து 112 of 1996, CMP நம்பர் வந்து 1699 of 1996, பெட்டிஷனர் அப்பலட் அப்பீல் பண்ண அப்பலட் முகமது அப்துல் காதர் வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் RD1 அண்ட் அதர்ஸ் ரெஸ்பாண்டன்ஸ். அப்பலட் அட்வொகேட் வந்து துரைசாமி. ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்ட் இந்த ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த உத்தரவை கொடுக்கிறார். இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்ரிசியேட்
that the respondent would be interfering with the possession of the appellant. When according to him, there is an order of temporary injunction passed by the civil court, it is the bounded duty of the authorities, especially the police authorities, to act in support of the orders passed by this court. That being so, we see no reason to interfere with the order of the learned single judge, and there is no written order of the respondents. Hence, with the observations, another writ appeal, hence rejected, and CMP is also stands disposed. February 15th, Chief Justice Sami signed panirkare. ஆர்டர் காப்பி 20ஆம் தேதி ரெடி ஆயிருக்கு, 22ஆம் தேதி எங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து அன்னைக்கே டெஸ்பாச் பண்ணியிருக்காங்க செக்ஷன் கிளர்க்ல இருந்து. இதுல போலீஸ்காரங்க தலையிடக்கூடாது, முன்னாடி உள்ள கோர்ட் ஆர்டர் படிதான் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டாங்க. நாங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு இதை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதை பேங்க் ஆஃப் மதுரை கட்டடத்தை எங்க நிலத்துல, நாங்கள் முஸ்லீம்களுடைய நிலத்துல, இனி முனி இருக்குதுக்கு இனி இருக்குன்னா அதை போய் அந்த முறைப்படி சிவில் கோர்ட்ல முனியும் கூட்டிட்டு போய் அவன் ஆர்டர் வாங்கிட்டு வந்தான, அது முனிக்கு சாதகமா நீங்க நில்லுங்க. இப்போ இந்த சாய்புக்கு சாதகமா நிக்கணுங்கிறது கோர்ட்டுடைய ஆர்டரு. லைன் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன்ல பாருங்க, இட் இஸ் பவுண்டட் டியூட்டி ஆஃப் தி அத்தாரிட்டிஸ், எஸ்பெஷலி போலீஸ் அத்தாரிட்டிஸ். அதனால நீங்க வந்து அவனுக்கு நான் அத்தக்கிழமை அன்னைக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா, இப்ப இதை நீங்க மைக்ல சொல்லி மெட்ராஸ்ல இருந்து ஆர்டர் வர்றது கூட உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க முறையா கட்டுவாங்க, கட்டலன்னா கண்டெம்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நானே செவ்வாய்க்கிழமை வந்து கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள். இதற்கு இந்த காரணமான இந்து முன்னணி காரணியும் RSS காரணியும் கைது செய்து உள்ளே வையுங்கள். கட்டடம் முடியும் வரை அவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் சிவில் கோர்ட் ஆர்டர், சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர், இப்ப டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இதையும் மதிக்காமல் நடந்தால் பெரும் விபரீதங்களை இந்த காவல்துறையும் ஜெயலலிதாவின் அரசும் சந்திக்க வேண்டும் என்பதை வெகு தாழ்மையோடு வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். இதை நாங்கள் IB வரைக்கும் கொடுத்துருக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த காப்பி போயிடும். அதனால திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் கட்டுறோம். தேவிப்பட்டினத்தில் சர்வே நம்பர் 108/1 நாங்கள் கட்டோம். உங்களுக்கு நாளைக்கே நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உங்களுக்கு முறையாக இந்த ஆர்டர் காப்பி வந்து கை கிடைக்கிறதுக்கும் இப்போ நாங்கள் உங்கள் கீழ் அதிகாரிகளுக்கு மத்தியானம் சாயங்காலம் கொடுத்து விட்ருக்கோம், பார்த்துக்கங்க. ஆக இப்படி நாங்க ஒரு சண்டை போட்டு தான் செய்ய வேண்டியதா வந்துச்சு. இப்ப இனி வந்து அதிகாரிகள் கை ஒடிஞ்சிருச்சு, இனி இந்து முன்னணிக்காரன் ஆட்டம் போட மாட்டான். அது மாதிரிதான் கோரைக்குள சம்பவம். கோரைக்குள நான் தேவிப்பட்டினத்துக்கு வர்றதுக்கு ஜமாத்துல பெரிய எதிர்ப்பு. அப்படி இருந்து நாங்க உள்ள வந்து அங்க தங்கி அப்புறம் ஜமாத்துக்காரங்களை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஜமாத்துக்காரங்க ஐக்கிய ஜமாத்துக்கு எங்களுக்கு தபால்லாம் தந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஜமாத் ஆக்கிறது பாடுபட்டு. இல்லை, இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னா, அதாவது கடையை முதலி கடையை கொளுத்த போறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் கொளுத்தினம் இன்னாருன்னு சொல்லி இப்போ அதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டு கோர்ட் ஆர்டர் போட்டு இப்போ அதுக்கும் வேற கேஸுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் போயிடறான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு தடவை நீ இப்படி கோர்ட்டுக்கு போய்ப்பார், தொண்டிக்காரனும் நீ எந்த நொண்டிக்காரனும் எந்த ஊருக்காரனும் போய்ப்பார், நம்புதலையோ கோர்ட்டுக்கு போய்ப்பார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பயம் வரும். நீ ஏன் பயந்து ஓடுற, உனக்கு எதிரி யார், உனக்கு நண்பன் யாருன்னு உனக்கு புரியாத வரைக்கும் நீ எந்த அரசியல் கட்சி கொடியை பிடிச்சிட்டு போனீனாலும் உனக்கு சத்தியமா அந்த அரசியல் கட்சிகள் துரோகம் தான் செய்யும். இதுவரை அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ததில்லை என்பதை இஸ்லாமிய மக்களை நீங்கள் உண்டு கொள்ளுங்க. கொடியங்குளம் சின்ன ஊர், அந்த ஊருக்கு எந்த எத்தனை அரசியல்வாதி போனா ஒரு கலவரத்துக்கு, ஆனா உங்களுக்கு தொடர்ந்து இத்தனை கலவரங்கள். தேவிப்பட்டினம், இப்ப இந்த கோரை குளத்துல எவனாவது ஒரு அரசியல்வாதி வந்தானா? பள்ளிவாசல்ல பூந்து இந்த ஜெகன் தியேட்டர்காரன், ராமநாட்டில் ஜெகன் தியேட்டர்காரன் பையன், மந்திரி சத்யமூர்த்தியினுடைய ஆட்கள் எல்லாம் போய் பள்ளிவாசலுக்குள்ள பூந்து நோம்பு நேரத்தில் கஞ்சியில ஒண்ணுக்கு இருந்து வச்சு நகாராவை அடிச்சு பாங்கு மைக்க போட்டு பாங்கு சொல்ற மாதிரி கேவலமெல்லாம் பண்ணிட்டு அங்கெல்லாம் ஒண்ணுக்கு இருந்து வச்சு திருப்பி வச்சு ஹவுஸ்குள்ள எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போனாங்க. எந்த அரசியல் கட்சியாருனாவது உனக்கு வந்தானா ஐயா? வந்தானா? அதே ஒரு ஆதி திராவிட குடியிருப்புல அல்லது வேற ஏதாவது ஒரு நாடக கோயில் அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருந்தா அல்லது ஒரு தேவமார் இதில் பண்ணியிருந்தா எல்லா அரசியல் கட்சியும் ஏன் உங்கள் மேலே முஸ்லீம்களாகிய உங்கள் மீது எந்த அரசியல் கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை.
எந்த அரசியல் கட்சியும் உங்களை நம்ப தயாராக இல்லை என்பதை, உங்களை மதிக்க தயாராக இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு நீ அந்த கொடியை கம்ப பிடிச்சிட்டு போற சொல்லு. இது மேடையில் இருக்கவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், வெளியே இருக்கவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இனி சரி போ, உனக்கு இதுதான் கடைசி. இனி எனக்கு டிஸ்டர்ப் போச்சுன்னா கூட நிறுத்திட்டு போயிருவேன். எனக்கு டிஸ்டர்ப் ஆனால் எனக்கு பேச்சு வராது. உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டு நீங்க அதை செய்ய மாட்டீங்க. உட்கார முடியலன்னா எல்லாம் கீழே போய் உட்காருங்கிறாண்டாங்க. உட்காண்டே குறை 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 டிஸ்டர்ப் ஆயிடுது. ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு ஒரு வார்த்தையும் அங்க பதிஞ்சு எடுத்துட்டு போறான். நாளைக்கு மாட்டிட்டு உள்ள இருக்கும்போது நான் தான் உள்ள இருக்க போறேன், நீ இல்ல. நான் அவனை யோசனை பண்ணி போகணும். நீ அது உள்ள என்ன டைவர்ட் பண்ணினா எனக்கு வெக்ஸ் ஆகி போகுது. கூட்டத்துக்கு வந்து எனக்கு காலனா பிரயோஜனம் கிடையாது. நம்ம துட்டு தான் செலவு பண்ணிட்டு போறோம். பின்னி கேஸ் ஆச்சு, நான் தான் உள்ள போய் கிடந்து நான் தான் வெளியே வெளியே வரணும். அதையாவது அமைதியா பார்த்து என் தலைமுறையில நீங்க வாங்கறத வாங்கினீங்கன்னா தான் முடியும். என்னை விட துணிச்சலா, என்னை விட தியாகத்தோட, என்னை விட தூய்மையோட, என்னோட என்ன மாதிரி தைரியத்தோட நீ செத்து போனாலும் முஸ்லீம்களை இனிமேல் சந்திப்பீர்களோ என்றோ, இன்று வரை உங்களுக்கு ஒரு தலைவன் அப்படி வழிகாட்ட வழி இல்லை. அது தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பொறுக்கிகளும் கொச்சுக்களுக்கிறவர்களும் பிழைப்புவாதிகளும் எதையாவது கொடுத்தால் நக்கி திண்டாவது. நான் அப்படி அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியே என்றால் அந்த மேடையிலே கண்டிக்க தவறாதவன் நான். வரலாற்றிலே நீங்கள் அதே மாதிரி ஒருவனை சந்திக்கவே முடியாது. தப்பை தப்பென்று சொன்னேன், நீதியை நீதி என்று சொன்னேன், வேசியை வேசி என்று சொன்னேன், தாசியை தாசி என்று சொன்னேன். மக்களிடம் நியாயத்தை மட்டும் சொல்லிவிட்டு சென்றேன். பின்விளைகளை பற்றி கவலைப்படவில்லை. 1000 சிறைகள், 1000 சட்டங்கள், 1000 கொடுமைகள், 1000 அடக்குமுறைகள், எவ்வளவோ சிலுவைகள் வந்தபோது கூட சுமக்க தயாரானேன். கடமையாற்றனான் கொஞ்சம் கூட தயங்கியவன் அல்ல. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் பித்தனா பேசிக்கிட்டு, இங்கிட்டும் பேசிக்கிட்டு, அங்கிட்டும் பேசிக்கிட்டு சும்மா பத்திரிகைகள் எழுதுவான். முஸ்லீம் பத்திரிகைகள் 100 பத்திரிகைகளையும் பில் கிளின்டன் செர்பியாவில் செய்வது சரியில்லை, ஏன் இங்கு ஜெயலலிதா அப்பாறை குளத்தில் சத்தியமூர்த்தி செய்வது அயோக்கியத்தனம் எழுதுவானா? அவன் படிச்சிருக்கான். பில் கிளின்டன் படிக்க மாட்டான். உன் பத்திரிகை வீரத்தை காட்டுவான். பெரிய பந்தாலாம் ஓட்டுவானு. உங்க முஸ்லீம்கள்லாம் நான் பார்த்துட்டேன், எத்தனையோ கத்திகள் எல்லாம் சும்மா பிள்ளைகள். ஒருத்தங்கூட இறங்கி களத்துல நிக்க மாட்டான், ஒரு அடிக்கு தாங்க மாட்டான். ஆனா நான் 135 அடி தாங்கி இருக்கிறேன். அதோட அடக்குமுறை கொடுமை சட்டங்கள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 தடா சட்டம் என் மீது பாய்ந்தும் கூட அவைகளை திமிரிக் கொண்டு வெளியே வந்த மறுநாளே விடுதலை பெற்ற அன்று இரவே, அன்று மாலையே எங்காவது ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பேன். நான் அஞ்சக்கூடியவன் அல்ல. அரசை தட்டி கேட்கிறேன். இன்னைக்கு நான் தட்டி கேட்பதாலதான் ஓரளவுக்கு கவர்மெண்ட் பயந்து வாழ்றான். சரி, கோரைக்குள சம்பவத்தில் என்ன நடந்தது? கோரைக்குளத்தை சுற்றி